ஸ்ரீ மாவெலிக்கரா சுப்பிரமணியம் சார் அவருடைய 60th பர்த்டே எல்லாரும் கொண்டாட ஆசையாக இருக்கா. சுப்பிரமணியம் சார் அவர்கள் கேரளாலேருந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மியூசிஷியன்ஸ் தட் வி ஹாவ் டுடே. அவர் ரொம்ப ஒரு மியூசிக்கில் டெப்த்தோட ஒரு நாலெட்ஜ் இருக்கக்கூடியவர். His musical knowledge is very deep and his understanding of all the musical qualities is amazing. Avara pathi sollanona, he is a very sensitive musician. Oru sensitive musician a irukkuradhukku oru nalla rasikara irukkanum. Shri Subramaniam sir avargal oru romba nalla rasigar. எந்த ஒரு சங்கீதத்துலேயும் அவர் ரொம்ப உன்னிப்பாக அந்த நுவான்சஸ் யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக புரியக்கூடிய புரியாத ஒரு நுவான்சஸை அவர் ரொம்ப அழகாக ரசித்து அதை அப்ரிஷியேட் பண்ணி சொல்லுவார். அவருடைய ரெப்பத்வார் ரொம்ப நம்மளுக்கு பிரமிக்கக்கூடிய ஒரு ரெப்பத்வார். அதுவும் ரேர் கிருதிஸ் பல லாங்குவேஜஸில் அவருக்கு தெரியும். லயத்தில் கூட ஒரு ஆழமான ஒரு ஈர்ப்பு உடையவர். எந்த ஒரு கோர்வையும் எந்த ஒரு லய விஷயத்தையும் ரொம்ப அழகாக அப்ரிஷியேட் பண்ணி அவருடைய சங்கீதத்துலேயும் அதை அவர் கலந்து கொடுப்பார். பாவபூர்வமான ஒரு சங்கீதம் அவருடைய வாய்ஸ் ஆகட்டும் அண்ட் அவர் அந்த கீர்த்தனை ராகம் ராக ஆலாபனை எல்லாமே ஒரு பாவபூர்வமாகவும் இருக்கும். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அ திங்கர். அவர் பாட்டில் ஒரு யோசித்து யோசித்து பல விஷயங்களை சேகரித்து அவருடைய பாட்டில் அவர் சேர்த்துட்டுருக்கார். என்னுடைய குருவோட ரொம்ப ஒரு ஐ கேன் கால் ஹிம் அ டிவோட்டி ஆஃப் மை குரு. அந்த அளவுக்கு அந்த சங்கீதத்தை ரசித்து அனுபவித்து அதுலேருந்து அவர் நிறைய எடுத்துட்டுருக்கார். ஸ்ரீ கிருஷ்ணகான சபாவில் என்னுடைய குருவோட காம்போசிஷன்ஸ் வச்சே அவர் ப்ரோக்ராம்ஸ் நடத்தியிருக்கார். அதெல்லாம் அவர் நேராக கத்துண்டதில்லை, கேள்விபூர்வமாக கேட்டு அந்த நோட்டேஷனை வச்சுட்டு அவ்வளவு அழகாக அவர் அதை பாடுவார். சாதாரணமாக இந்த மாதிரி காம்போசிஷன்ஸ்லாம் வெறுமனே ஒரு நோட்டேஷனை வச்சுட்டு கற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதில் அந்தளவுக்கு அனுஸ்வரங்களும் நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆனால் அவருடைய ஞானம்ங்கிறது அதை கேட்ட மாத்திரத்திலேயே அவரால் அதை அது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை ரொம்ப அழகாக அவர் அவருடைய பாட்டில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். நிறையா தில்லானாக்கள் வர்ணங்கள் அதெல்லாம் அவர் ரொம்ப அழகாக பாடுவார். இதை தவிர பல கம்போசர்ஸோட காம்போசிஷன்ஸ்க்கு அவர் ஒரு ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி அதை ப்ரெசென்ட் பண்ணுவார். அண்ட் அவருடைய சர்வீஸ்ங்கிறது நாட் ஓன்லி ஆன் கான்சர்ட் பிளாட்ஃபார்ம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸை தயார் பண்ணியிருக்கார். அதாவது நம்மளுக்கு வி டோன்ட் ஹாவ் கவுண்ட் ஆஃப் how many students he has created. அந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணிட்டுருக்கார். அவருடைய சங்கீதத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து இன்றைக்கி அவர் சொல்லி கொடுத்த பல மாணவர்கள் ரொம்ப டாப் பொசிஷனில் டாப் மியூசிஷியன்ஸாக இருந்துட்டுருக்கா. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்கள் இஸ் அ வெரி குட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். அவரோட மாடஸ்டி நம்மளுக்கு வந்து ரொம்ப அவரை டக்குன்னு ஓ இவ்வளோ நாலெட்ஜ் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஹியூமிலிட்டி, ஒரு அடக்கம், அந்த அந்த ஒரு ஒரு மாதிரி செல்ஃப் எஃபேசிங் பர்சனாலிட்டி. அது தன்னை பற்றி எதுவும் ஜாஸ்தி சொல்லிக்காமல் ஒரு அமெரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மியூசிஷியன்ஸ் அவர். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தேட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஷோயிங் தேர் டிவோஷன் அண்ட் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஹிம் பை செலிப்ரேட்டிங் ஹிஸ் 60th பர்த்டே இன் சச் அ கிராண்ட் மேனர். ஐ ப்ரே டு அல்மைட்டி டு கிவ் ஹிம் லாங் லைஃப் அண்ட் ஹெல்த் டு கண்டினியூ ஹிஸ் சர்வீஸ் ஃபார் த காஸ் ஆஃப் மியூசிக். தேங்க்யூ. சங்கீத வித்வான் ஸ்ரீ மாவேலிக்கர சுப்பிரமணியம் சார் அவருக்கு ஷஷ்டியப்தபூர்த்தி கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு ரொம்ப ஞானமுள்ள ஒரு வித்வான், நிறைய பாடாந்தரம் உள்ள ஒரு வித்வான், ஒரு இன்டலெக்ட் அண்ட் பாவம்,
எமோஷன் அண்ட் இன்டலெக்ட் ரெண்டும் இருக்கும் அவருடைய பாட்டில். வெரி குட் ஹியூமன் பீயிங் அண்ட் அ கிரேட் குரு அண்ட் ஓப்பன் மைண்டட் குரு. ஏன்னா அவர் எங்கே நல்லா இருந்தாலும் ஸ்கூல் வித்தியாசம் பார்க்காம அதை அப்ரிஷியேட் பண்ணி, தான் அப்ரிஷியேட் பண்ணுறத தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அந்த வேல்யூஸ் அவர் ஷேர் பண்ணுறது ஒரு யூனிக் குவாலிட்டி அவர்கிட்ட. அவர்கிட்ட படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த வேல்யூஸை அப்ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மற்ற ஸ்கூல்ஸ்கிட்ட இருந்துட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷமான சமாச்சாரம். இதெல்லாம் தாண்டி அவர் பெரிய ஒரு ரசிகர். ஒரு ரசிகனாக இருந்தால் தான் அது ஒரு நம்மளுடைய சங்கீதத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி பார்த்தா அவர் பெரிய ரசிகர் அவர். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ எ கிரேட் கம்போசர். அவருடைய காம்போசிஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு விஷயபூர்வமாக இருக்கும். என்னுடைய குருட்ட வந்து அவர் பாடி காமிச்சிருக்கார். அண்ட் தே ஹேட் அ வெரி யூனிக் ரிலேஷன்ஷிப். சுப்பிரமணியம் சாரோட கச்சேரியை என்னோட குருவோடு சேர்ந்து நானும் கேட்டிருக்கேன், தனியாகவும் கேட்டிருக்கேன். ஒரு விசேஷமாக இருக்கும், ஒரு சம்பிரதாய சுத்தமாக இருக்கும், இன்னோவேட்டிவாக இருக்கும், ஒரு கௌரவத்தோடு இருக்கும். ஸோ இப்பேற்பட்ட ஒரு வித்வான் அவருக்கு சஷ்டப்திபூர்த்தி, அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கொண்டாடுறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய பாக்கியம்னு சொல்லணும். நிச்சயமாக அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் அவளுக்கு இருக்கும். இட் வில் ஹெல்ப் தம் கோ எ லாங் வே. இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீ சுப்பிரமணியம் சார் அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். எ கிரே காட் தி ஆல்மைட்டி டு ஷவர் ஆன் ஹிம் கிரேட் லாரல்ஸ், லாங் லைஃப், ஹாப்பினஸ் அண்ட் கண்டினியூட் சர்வீஸ் டு தி மியூசிக் world. Namaskar.